சொல்லுங்க. ஓகே ஓகே, இந்த கூப்பிடு சார், கூப்பிடு. ஐயோ, சரி, ஓகே ஓகே. தீனா, இங்க வா. எஸ் சூர்யா. என்னாச்சு, ஏன் ஏன் இப்படி நெளிரா? நான் கேட்டே இருக்க, பதில் சொல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நீ என்னடா முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னடாச்சு உனக்கு? கேக்குறதுக்கு பதில் சொல்றா. ஒண்ணு இல்லையே, எக்ஸசைஸ். சந்திரோட பைத்தியம் உனக்கு வந்துருச்சா? மகேஷே, பாட்டி பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. ஏன் பாட்டி வீட்டுக்கு வரல? எங்கப்பா, உங்க அம்மா தான் நான் வந்தா கோவப்படுவா. ஆமாம் பாட்டி, எப்போ என்ன பார்க்க நீங்களே வரீங்களே, ருத்ரமாமா வரமாட்டாரா? அவ வரமாட்டாப்பா, லூசு பைய, அந்த காட்டிலேயே தான் கிடப்பான். பாட்டி, நான் ஒரு தடவை ருத்ரமாமாவை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறப்பா, வா. இந்த சுற்றுப்பக்கம் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பார்த்தாச்சு. நாம தேடுற சிறுமி கண்ணுல படவே இல்லையே. இந்த பள்ளிக்கூடத்துலயாவது இருக்கான்னு பாப்போம். ஐயா, பாட்டி மலைக்காட்டுக்கு போற, நீ நல்லா படிக்கணும், உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். பாட்டி, நீ இங்கேயே இருக்கலாம்ல. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காதியா? நான் உனக்காக தான் ஊருக்குள்ளே வர்றது, இல்லைன்னா நான் காட்டுக்குள்ளே தான் கிடப்பேன். பாட்டி, நீங்க ரொம்ப கெட்ட வேலைலாம் செய்வீங்களா? கோயிலுக்கு போக மாட்டீங்களா? சாமி எல்லாம் கும்பிட மாட்டீங்களா? பேய் பிசாசோட பேசுவீங்களா? அம்மா சொல்றாங்க. ஏன் பாட்டி இதெல்லாம் செய்றீங்க? எல்லாத்தையும் விட்டுன்னு நீங்களும் மாமாவும் எங்க கூட வந்துடலாம்ல. ஐயா, கருவேலை மரத்துல ஏன் முள்ளு இருக்குன்னு கேட்க முடியுமா? நம்ம வம்சாவழி முழுக்க மாந்திரீகம் பண்ணியே பொழைச்ச ஆளுங்க. உன் மாமே எவ்வளோ பெரிய மாந்திரீகம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியை பந்தாட போற அசுரம் அவன். உன் அம்மாவுக்கு அதெல்லாம் புரியாது. நீ நல்லா படி. ஆ பாட்டி, முடிஞ்சப்ப அப்பப்போ வந்து பார்க்குறேன். சரி பாட்டி, பாய் பாட்டி.